ஹலோ கைஸ், வெல்கம் டு பேஸ்மோஃபோபியா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு கோஸ்ட் ஹண்டிங் கேம். இந்த கேம் நான் விளையாடக்கூடாதுன்னு இருந்தேன், பட் நம்ம சேனலை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் கோஸ்ட்னால எல்லாருக்கும் பொதுவாக பிடிக்கும். ஸோ அதனால் வந்து இந்த கேம் நான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். ஆக்சுவலாக எனக்கு கோஸ்ட்னால் ரொம்ப ரொம்ப பயம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கோஸ்ட்டை பார்த்துட்டேன்னா அப்படியே நான் சென்னை நின்றுவேன். கோஸ்ட்டு மட்டும் கிடையாது, எதனா ஒரு நேரோ ஏதோ ஃபுட் ஸ்டெப்ஸ் சம்திங் எதனா கிடைச்சுனா ரன் ஓடவே முடியாது, அப்படியே நின்றுவேன். ஸோ என்னால் வந்து இந்த கேமை விளையாட முடியுமா, ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியுமான்றது தெரியல. அது மட்டும் இல்லாமல் இந்த கேம் பார்த்திங்கன்னா ஸ்டீமில் கரெக்டாக பார்த்திங்கன்னா 439க்கு இருக்குது. இந்த கேமு போய் ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள். முக்கியமான விஷயம் என்னென்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு நீங்களும் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் விளையாடலாம் இந்த கேமில். ஸோ இது வந்து ஒரு மல்டிப்ளேயர் கேம் தான். ஓகே கைஸ், பட் எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக தனியாக தான் இருக்கேன். ஸோ நான் தனியாக ஃபீல் பண்ணணுன்னு பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க விளையாடுறதுக்கு, என்னோடய ஃப்ரெண்ட்ஸு. அவங்க ஃப்யூச்சர் அப்டேட்டில் நான் வந்து ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுவோம். இப்போதைக்கு யாரும் இந்த கேம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாரும் இந்த கேம் வச்சிடல. ஸோ நான் மட்டும் தான் வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கேம் நான் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறேன். ஜஸ்ட்டு ஒரு டியூட்டோரியல் மட்டும் தான் முடிச்சிருக்கேன், அது ரொம்ப பயமெல்லாம் இல்லை. ஏன்னா ஜஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இது இந்த இதுன்ட்டு. இப்போ தான் நம்ம வந்து கரண்ட்டான ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்திருக்கோம். ஸோ சிங்கிள் பர்சனாக என்னால் இந்த இன்வெஸ்டிகேஷன், அதாவது ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணோம்னா இந்த கேமில் வந்து நம்ம ஒரு கோஸ் ஹண்டர், நம்ம போயிட்டு ஒரு பேரனமல் ஆக்டிவிட்டி இருக்குதுன்னு சொல்லி நம்மக்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணுவாங்க நம்ம டீம் கிட்ட. அதை அப்ரோச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்மளை தான் அனுப்புவாங்க. ஃபஸ்ட்டு அங்கே கோஸ்ட் இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். ஏன்னா கோஸ்ட் இல்லாமல் வேற என்ன ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதுவும் வந்து மற்ற டீம் வந்து இங்கே அரைவ் ஆகிறதுக்குள்ளே நம்மளோட ஜாப் வந்து கோஸ்ட் இருக்கான்னு பார்க்கணும். சப்போஸ் கோஸ்ட் இருந்துச்சுன்னா அது என்ன மாதிரி டைப் ஆஃப் கோஸ்ட்டுன்னு பார்க்கணும். ஸோ நம்மக்கிட்ட ஜேர்னல் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன கோஸ்ட் விஷயம் எல்லாமே இதில் இருக்கும். இது படித்து பார்க்கும்போதே நமக்கு அப்படியே எனக்கு வயிற்றை கலக்கிடுச்சு எனக்கு. ஸோ இதெல்லாம் நான் அப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணோம். மூணு எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி நம்ம என்ன மாதிரி ஒரு இது வந்து என்ன மாதிரி கோஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும், அதுதான் நம்ம வேலை. ஸ்பிரிட்ஸ் இருக்குது, விரைத் இருக்குது, பேண்டம் இருக்குது, போல்டர்கீஸ் இருக்குது, பேன்சி இருக்குது, ஜின் இருக்குது, மேர் இருக்குது, ரெவனன்ட் இருக்குது, ஷேடு இருக்குது, டீமன் இருக்குது, ஜூரி இருக்குது, ஓனி இருக்குது, இத்தனை பேய்கள் இருக்குது. இது மாதிரி இந்த வீட்டில் ஒரு இடத்துல ஒரு பேரனமல் இன்வெஸ்டிகேஷனை பேரனமல் ஆக்டிவிட்டி இருந்துச்சுன்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்மளை தான் அனுப்புவாங்க. எந்த மாதிரி கோஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும் அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மூணு எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணணும். ஓகே கைஸ், நமக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஷனல் ஆப்ஜெக்டிவ் இந்த இப்போது இந்த வீடு இப்போ நீங்கள் கேமராவில் பார்த்துட்ருக்கீங்களே அதுதான் அந்த வீடோட ஃப்ரண்ட் சைடு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ளே போய் நம்ம என்னென்ன பண்ணணுன்றது நம்ம ஆப்ஜெக்டிவ் போர்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆப்ஜெக்டிவ் 1, டிஸ்கவர் வாட் டைப் ஆஃப் கோஸ்ட் வி ஆர் டீலிங் வித். ஃபஸ்ட் ஆப்ஜெக்டிவ் வந்து என்ன மாதிரி கோஸ்ட் கூட நம்ம டீல் பண்ணுறோன்றது பார்க்கணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரிவெண்ட் த கோஸ்ட் ஃப்ரம் த ஹண்டிங். ஓகே, நம்மளை ஹண்ட் பண்ண வந்துச்சுன்னா க்ரூசிஃபிக் வச்சு நம்மளை டிஃபெண்ட் பண்ண சொல்கிறாங்க. நம்மக்கிட்ட க்ரூசிஃபிக் இல்லை, இப்போ தான் நம்ம ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த கேமை. நம்மக்கிட்ட அவ்வளோவா மணி இல்லை, நம்மளால் வந்து க்ரூசிஃபிக் வச்சு நம்ம ஆப்ஜெக்டிவ் 2 நம்மளால் பண்ண முடியாது. 3 பார்த்தீங்கன்னா ஹாவ் எ மெம்பர் ஆஃப் யுவர் டீம் விட்னஸ் அ கோஸ்ட் ஈவெண்ட். நம்மக்கிட்ட டீம் இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளே நம்ம வந்து எதனா ஒரு கோஸ்ட் ஈவெண்ட் இருந்துச்சுன்னா நம்மளே வந்து இந்த ஆப்ஜெக்டிவை கம்ப்ளீட் பண்ணலாம். ஆப்ஜெக்டிவ் 4, கேப்சர் த ஃபோட்டோ ஆஃப் கோஸ்ட். ஓ மை காட், சத்தியமாக நான் இந்த கேம் நான் விளையாடக்கூடாதுன்னு பார்க்குறேன். ஓகே கைஸ், சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் அடித்து விடுங்க. அப்போ தான் வந்து நல்லா அடுத்த கேம் நான் என்னால் பயந்தாலும் நான் போய் பண்ண முடியும். முக்கியமாக வந்து ஒரு வார்னிங் கொடுத்துட்றேன், கத்துவேன். சப்போஸ் பயந்துட்டேன்னா ரொம்ப கற்றுவேன். ஸோ சப்போஸ் நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டிருந்தீங்கன்னா இப்போ என்னை மன்னிச்சிடுங்க, ஏன்னா உங்களுக்கு சவுண்டில் வந்து காது வலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ கற்றுவேன். அது மட்டும் இல்லாமல் இதை நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுவோனா அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது. ஸோ ஜஸ்ட் ஒரு ட்ரை தான் பண்ண போகிறேன், என்னால் முடியுமான்ட்டு. ஸோ அதுதான் சின்ன சின்ன வார்னிங் கொடுத்துட்றேன். அதே நேரத்தில் நான் ட்ரீம்ஸ் வந்து பேசாமல் ஸ்டாப் பண்ணிவிடுவேன். அந்த நேரத்துக்கு நான் ரொம்ப பயந்துட்டேன்னு நினச்சிக்கோங்க. என்னால் இவன் பேசவே மாட்டானேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. மற்ற கேம் மாதிரி கிடையாது இந்த கேமு, எனக்கு ரொம்ப கோஸ்ட்னா ரொம்ப 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 பயம். ஓகே,
மூணு இந்த இந்த நாலு அப்ஜெக்டிவ்ல நம்ம அட்லீஸ்ட் எதனா பண்ண முடியுமா பார்ப்போம் நம்ம. ஆனால் நம்மளோட மெயின் இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான், நம்மளோட மெயின் வந்து என்ன மாதிரி கோஸ்ட்னு சொல்லி நம்ம நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். என்ன மாதிரி இது வந்து ஆவியா பேயா பிசாசா பூதமா அது மாதிரி வந்து நம்ம என்ன மாதிரி ஒரு டைப்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்மளோட மெயின் ஜாபு. ஓகே, கீழே நம்ம போட்டிருக்காங்க பாருங்க, ஐ ஹவ் டன் சம் மோர் இன்வெஸ்டிகேட்டிங் ஃபார் யூ, லுக்ஸ் லைக் த கோஸ்ட் நேம் இஸ் கிறிஸ்டோஃபர் தாம்சன். ஓகே, இந்த பேர் எழுதி வச்சுக்கணும், ஏன்னா கிறிஸ்டோஃபர் தாம்சன். ஓகே, கோஸ்ட் பேர் வந்து கிறிஸ்டோஃபர் தாம்சன் எழுதி வச்சுக்கிட்டேன். இதில் வந்து நம்ம வந்து உண்மையாகவே வந்து பேசணும் இங்கிலீஷில், அப்போ தான் வந்து நம்மளால் வந்து எங்கே கோஸ்ட் ஆக்டிவிட்டிஸ்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ உண்மையாகவே நம்ம வந்து இதில் வந்து இன்பில்டு வாய்ஸ் ரெக்கக்னேஷன்லாம் வச்சுருக்காங்க இந்த கேமில். ஸோ அதுவே வந்து ஒரு ஆசம் ஜாப், உண்மையாக சூப்பர் கேம் இது. கோஸ்ட் லவர்ஸுக்கு எல்லாருமே இந்த கேம் ரொம்ப பிடிக்கும் பாருங்கள். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீ ஆல்ஃபாவில் இருக்குது. ஸோ எதனா ஒரு நீங்கள் பக்கு பார்த்தீங்கன்னா கேம் வந்து கரண்ட்டாக டெவலப்மெண்ட்டில் இருக்குது. ஸோ சின்ன சின்ன பக்ஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த கேம் வந்து விஆரில் இருக்குது, விஆர் சப்போர்ட் பண்ண விஆர் வச்சுருக்கவங்க இன்னும் உங்கள் இன்னும் கொஞ்சம் இமர்சிவாக போனோன்னா விஆர் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த கேம் பற்றி விஷயம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு அந்த பேராகிராஃபை ஃபுல்லாக படிச்சிடலாம். ஐ டம்ஸ் அண்ட் மோர் இன்வெஸ்டிகேட்டிங் ஃபார் யூ, லுக்ஸ் லைக் த கோஸ் நேம் இஸ் கிறிஸ்டோஃபர் தாம்சன், திஸ் கோஸ் ஆல்சோ சீம்ஸ் டு பி ரெஸ்பாண்ட் டு எவ்ரி ஒன், யூ ஷுட் பி ஏபிள் டு யூஸ் இட்ஸ் நேம் டு ஆங்கர் இட், அதாவது நேம் பேர் சொல்லி அதை வந்து நம்ம கோவப்படுத்தலாம், அண்ட் கெட் சம் பேரானாமல் ஆக்டிவிட்டி, மேக் ஷுவர் டு ரெஃபர் டு த ஜர்னல் அண்ட் ரைட் டவுன் எவிடன்ஸ் யூ ஃபைண்ட். ஓகே, சப்மிஷன் ஓன்லி கம்ப்ளீட் வித்தின் வென் யூ லீவ். ஓகே, அதுக்கப்புறம் இப்போ முக்கியமான ஒரு விஷயம் வந்து நம்ம இதெல்லாம் நம்ம மூணு இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது மேட்டர் கிடையாது, நம்ம எப்படியாவது உள்ளே போய் கண்டுபிடிச்சிடணும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இங்கே டைமிங் கொடுத்துருக்காங்க 5 நிமிஷம். ஸோ இந்த 5 நிமிஷம் டைமிங் தாண்டிடுச்சுன்னா பேயோ இல்லை உள்ளே இருக்கிற எந்த ஒரு பேரனமலான ஒரு விஷயமும் வந்து நம்மளை ஹன் பண்ண ஆரம்பிக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருக்கும் 5 நிமிஷத்துக்கு, அதுக்கப்புறம் நம்மளை ஹன் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ நம்ம வந்து சாவறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆக்சுவலாக என்ன பார்த்தீங்கன்னா நான் செத்துருவோம் பொழுது உள்ளே போயிட்டு. ஸோ ரொம்ப நேரம் பேசாமல் ஃபஸ்ட்டாக போய்ட்டா இப்போ நம்ம என்ன எடுத்துகிட்டு போவோம்னா ஒரு கேமரா ஒன்று எடுத்துகிட்டு போவோம். இதுதான் கேமரா ஒன்று எடுத்துகிட்டு போவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்டு எடுத்துகிட்டு போகலாமா, இல்லை இஎம்எஃப் ரீடர், வாய்ஸ் ரெக்கார்டு. ஆக்சுவலாக நான் வந்து சொல்லிடுறேன் என்ன நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம நான் எடுத்தது வந்து நான் இப்போது கையில் வச்சுருக்க வந்து கேமரா ப்ளேஸ் பண்ணிட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ கேமரா இது பார்த்திங்கன்னா டார்ச் லைட்டு, நம்ம டார்ச் லைட் யூஸ் பண்ணால் டார்ச் லைட் யூஸ் பண்ணி ஆகணும், ஏன்னா வந்து சில நேரத்தில் வந்து இருட்டில் இருந்தால் தான் நம்மளால் பே பார்க்க முடியும். ஸோ லைட்டில் ஆஃப் பண்ணிட்டு நம்ம டார்ச் எடுத்துகிட்டு போகிறது நல்லது. இந்த பக்கம் இருக்குது பார்த்திங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்டு, இதை யூஸ் பண்ணி நம்ம பேயோட ஃபிங்கர் பிரிண்ட்டை கண்டுபிடிக்கலாம், ஏன்னா அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்து அதை எமிட் பண்ணோம். அதனால் இது பார்த்திங்கன்னா ஸ்பிரிட் பாக்ஸு. ஓ மை காட், பேய் பேசுறது, சப்போஸ் நம்ம பேய்கிட்ட எதனா ஒரு கேள்வி கேட்டு அதை வந்து அந்த வாய்ஸ் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணணும், பயங்கரமான ஒரு டெரிஃபைங்கான ஒரு விஷயம், எப்படி பண்ண போகிறேன்னு தெரியல. இது பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறது, பேயோட ஃபோட்டோ எடுக்கணும்னா நம்ம இதை எடுத்துகிட்டு போகணும். ஸோ நம்மக்கிட்ட கரண்ட்டாக வந்து 3 ஐட்டம்ஸ் தான் நம்ம ஹோல்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்மக்கிட்ட வந்து கேமரா இருக்குது, கீழே இருக்குது பார்த்திங்களா, இது வந்து இந்த புக்கை யூஸ் பண்ணி கோஸ்ட்டு வந்து சப்போஸ் வந்து நம்ம கோஸ்ட் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டோன்னா அந்த வீட்டில் அந்த இடத்துல இதை வச்சுட்டு நம்ம வந்துட்டோன்னா அது வந்து எழுதி வைக்கோங்க. ஸோ சப்போஸ் எதுவுமே இந்த ஆப்ஷனில் எதுவுமே வரலாம், நம்ம இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணணும். எல்லாமே பார்த்திங்கன்னா டெரஃபைங் தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா இஎம்எஃப் ரீடர், எலக்ட்ரானிக் மேக்னெட்டிக் சம்திங் வரும், எனக்கு மறந்துடுச்சு. ஸோ இதை யூஸ் பண்ணி கோஸ்ட் எந்த பக்கம் இருக்குது, எந்த சைடில் இருக்குது, அதாவது அது வந்து க்ரீனில் நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது க்ரீனில் இருக்குது, நான் ஆன் பண்ணியிருக்கேன். இது அப்படியே 1, 2, 3, 4, 5 வரைக்கும் இருக்குது. 5th லெவல் போயிடுச்சுன்னா பேய் அங்கே இருக்குன்றது கன்ஃபார்ம் ஆகிடும். ஸோ அது இப்போ இப்போதைக்கு வச்சிடறேன். இப்போதைக்கு நான் என்ன எடுத்துகிட்டு போகிறேன்னா எதை எடுத்துகிட்டு போகிறதுன்னு தெரியல. ஃபஸ்ட்டு நம்ம வந்து கேமரா எடுத்துட்டேன், ஏன்னா கேமரா வச்சுட்டு நம்ம இங்கே வந்து மானிட்டர் பண்ணலாம். அடுத்து வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டு பார்க்கலாம். அது அடுத்து வந்து நான் ஸ்பிரிட் பாக்ஸ் எடுத்துகிட்டு போக போகிறேன், பேச போகிறேன். ஏன்னா வந்து அவரோட பேர் வந்து கிறிஸ்டோஃபர் தாம்சன். ஓகே, கிறிஸ்டோஃபர் தாம்சன் பேர். இப்போ நான் இதை ஆன் பண்ணிட்டேன்னா அங்கே டைமர் ஆன் பண்ணுமா ஆன் ஆகுமா, இல்லை நான் பேய் வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆனால் டைமர் ஆன் ஆகுமான்னு தெரியல. ஓகே, தைரியமாக போய் பண்ணுவோம். முருகா, யாருன்னு
ஏன்டா இதை திறக்கிறதுக்கு ரொம்ப பேய் மாதிரி திறக்குறீங்க. ஓகே டைமர் எதுவும் ஆனாலை. ஸோ நம்ம ஏன்டா நீ வேற பேசி பயமுட்டுற. ஓ மை காட் கைஸ், ஏன்டா வீட்டில் கரண்டே இருக்காதாடா உங்களுக்கு, ஸ்ட்ரீட் லைட் மட்டும் இருக்குது. ஓ மை காட், ஓ மை காட், ஓ மை காட். நமக்கு வர 5 நிமிஷம் தான் டைமிங் கொடுத்துருக்கானுங்க, அந்த 5 நிமிஷத்துக்குள்ளே நம்ம 3 வீடியோஸில் கண்டுபிடிக்கணும், இல்லை பேயோட அக்ரெசிவ்னஸ் தான் அதிகமாகிடுமா. அதாவது ஓகே தைரியமாக பண்ணலாம், இங்கேயே நான் பார்த்துட்றேன் எதனா இருக்கான்ட்டு. ஏன்னா மரணம் இருட்டாக இருக்குது. ஓகே ஓகே நான் முக்கியமானது ஒன்று மறந்துட்டேன் ஷிட். அதாவது நம்மளோட இந்த வீட்டோட ஓனர் வந்து கீ கொடுத்துருப்பார், அந்த கீ எடுத்தால் தான் நம்மளால் அன்லாக் பண்ண முடியும். ஓகே கீ எடுத்தாச்சு, ஏன்னா கீ எடுத்தால் தான் நம்மளால் அன்லாக் பண்ண முடியும். ஸோ அன்லாக் பண்ணியாச்சு, டோரை ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு லைட் சுவிட்ச் எங்கடா? ஓ வெளி லைட்டா இது? ஆஹா உள் லைட் எங்கே இருக்குது? உள் லைட் எங்கே இருக்குது? லைட்டு 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 டோருக்கு லைட்டு. ஆஹா வா. ஓகே ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்பீட் பாக்ஸ் வச்சு எங்கேயாவது நம்ம வாய்ஸை ரெக்கக்னைஸ் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். கிறிஸ்டபர் தாம்சன், ஆர் யூ ஹியர்? ஓகே சின்ன சின்ன சவுண்ட் வருது, ஆனால் என்னென்ன எங்கே இருக்குன்றது கண்டுபிடிக்க முடியல. ஆக்சுவலாக பேயோட ரூமை கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சா தான் நம்மளால் எங்கே என்ன இருக்குன்னு பார்க்க முடியும். ஓகே எஸ் நான் பேசும்போது ஷூட் இங்கே வர ரூம் போகுது. நான் பேசும்போது இன்னும் ஜில்லா பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க, ஏதோ இது ஒரு கேமு, அப்படி இருந்தாலும் நம்ம வந்து சாக மாட்டோம் ரியல் லைஃப்பில் அப்படின்ற ஒரு தைரியத்தில் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பக்கம் வேலை போகுது அத்தாடி. ஓகே பேயாவது பிசாசாவது தைரியமாக பண்ணுவோம். பக்கத்தில் ஏதோ கருக்குங்கும் சவுண்டு கேட்குது. கிறிஸ்டபர் தாம்சன், ஆர் யூ ஹியர்? ஷோ யுவர் செல்ஃப். ஓகே கைஸ் நமக்கு வந்து நான் என்னென்ன கொண்டு வந்தேன், கேமரா கொண்டு வந்திருக்கேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா வேஸ்ட் பண்ணுறேன் நான், ஏன்னா வந்து உண்மையாகவே பயமாக இருக்குது. முதல்ல போயிட்டு ஏன்னா எதனா ஒரு சைன் இருந்தால் தான் என்னால் கண்டுபிடிக்க முடியும் அந்த பே எங்கே இருக்குன்ட்டு. எந்த சைனுமே இல்லை, எதனா ஒரு ரூமில் பே இருக்கணும். ஓகே இங்கே கூப்பிட்டு பார்ப்போம். கிறிஸ்டபர் தாம்சன், ஆர் யூ ஹியர் வித் மீ? ஷோ மீ சம் சைன்ஸ் தட் யூ ஆர் ஹியர் வித் மீ. ஏன்னா இதை பார்த்தா பெட்ரூம் மாதிரி இருக்குது. ஸோ பெட்ரூமில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஷிட்னா இது சார் புயலா போட். ஆஹா கைஸ் இந்த மாதிரி எதனா இருந்தாலுமே பொம்மையை பார்த்தாலே பயமாக இருக்கும் எனக்கு. ஓகே இப்போ இந்த மாதிரி எங்கேயாவது ஃபிங்கர் பிரிண்ட் இருந்துச்சுன்னா ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஃபிங்கர் பிரிண்ட் எதுவுமே நான் இது வரைக்கும் பார்க்கல. ஓகே நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த கேம் வந்து ரொம்ப இருட்டாக இருக்கும் உங்களுக்கு, ஏன்னா வந்து நீ நான் எதை பார்க்குறேனோ அதே மாதிரி தான் நீங்களும் பார்ப்பீங்க. செம்ம இருட்டாக இருக்கும். இப்போ நான் இது வந்து இது ஆஃப் பண்ணிட்டா பாருங்கள் எவ்வளோ இருட்டாக இருக்குன்ட்டு. ஸோ கொஞ்சம் உங்களுக்கு ப்ரைட்னஸ் வேணால் உங்களுடைய சிஸ்டமில் ப்ரைட்னஸ் அதிகப்படுத்திக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கேமே அப்படி தான் அவ்வளோ இருட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து திருப்பியும் நான் கிறிஸ்டபர் தாம்சன் கிட்ட பேச ட்ரை பண்ணுறேன். இது நான் உள்ளே போகும்போது திறந்து மூடி இல்லையே, சாரி பயத்தில் வளர்றேன், மூடி தானே இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா திறந்துருக்கு. ஓ மை காட், இஃப் யூ ஹியர் வித் அஸ் ஷோ மி சம் சைன். நல்லா ஷிட்
ஷிட் கைஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க சோமி சம் சைன் சொல்லி கொஞ்ச நேரத்தில் லைட் எல்லாமே ஆஃப் ஆகிடுச்சு அங்கே லைட் என்னால் ஆனே பண்ண முடியல ஓகே இப்போ என்னால் வந்து எங்கே பேய் இருக்குன்னு பின் பாயிண்ட் பண்ண முடியல எங்கே எந்த இடத்துல ஆவி பேய் ஏதோ எந்த கருமமோ எந்த இடத்துல இருக்குன்னு என்னால் பின் பாயிண்டே பண்ண முடியல மேலே இப்போதைக்கு ஒரே ஒரு சைன் அந்த லைட்டு சுவிச் ஆஃப் ஆச்சு என்னால் இங்கே எதுவுமே கண்டுபிடிக்க முடியல ஐ எம் ரியலி சாரி என்னால் வந்து அந்த தைரியமும் எனக்கு இல்லை போல இருக்கு ஓகே புக்கையும் எடுத்தாச்சு உள்ளே போனாலுமே வந்து என்னுடைய டார்ச் லைட் வந்து அணைஞ்சணிஞ்சு ஆஃப் ஆகுது ஸோ புக்குலையும் எதுவும் எழுதலை அதனால் என்னால் எந்த இடத்துல பேய் இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியல ஸோ க்ளோஸ் பண்ணு ஐ எம் லீவிங் ஐ கான்ட் டூ திஸ் ஓகே கைஸ் நான் இதுதான் எடுக்கலான்னு இருக்கேன் ஏன்னா வந்து நம்ம போன இது வந்து பெரிய வீடாக இருந்ததுனால ஒழுங்காக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல ஃபுல்லாக இதில் பார்த்தீங்கன்னா என் சுமால் 3 bedroom சிங்கிள் ஃப்ளோர் ஹவுஸ் வித் பேஸ்மெண்ட் வி ஹேவ் ரீசென்ட்லி ரிசீவ்ட் இன்ஃபர்மேஷன் அபவுட் த பாசிபிள் ஹாண்டிங் அட் திஸ் லொக்கேஷன் கெட் தர் அஸ் சூன் அஸ் யூ கேன் அன் கேதர் எவ்வளோ சீசனாக வந்து பண்ண போகிறேன் இப்போதைக்கு ஓகே கைஸ் வெல்கம் பேக் ஓகே நான் வந்து வேறு ஒரு வீட்டுக்கு வந்திருக்கேன் இந்த வீடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னது அது நேரத்தில் கொஞ்சம் ஈஸியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் முக்கியமான ஒரு விஷயம் எடுத்து வந்திருக்கேன் இது பார்த்திங்கன்னா இது பேர் வந்து ஸ்பச்சிக்ஸ்ன்னு ஏதோ வந்து ஊதுவத்தி மாதிரி வச்சுக்கோங்களேன் இதை வந்து நம்ம லைட் பண்ணோன்னா பேய் வந்து கொஞ்சம் நேரத்தையும் நம்மளை அட்டாக் பண்ணாது ஸோ அதுக்காக தான் இதை வாங்கியிருக்கேன் ஸோ இப்போதைக்கு இதை இங்கே வைக்கிறேன் ஐயோ ஸோ சப்போஸ் கோஸ்ட் அட்டாக் அப்படி எதாவது இருந்துச்சுன்னா இதை வந்து நம்ம பற்ற வச்சா போதும் கொஞ்சம் நேரத்துக்கு நம்மளை வந்து அட்டாக் பண்ணாது நம்ம அதுக்குள்ளே எஸ்கேப் ஆகலாம் அதாவது பார்த்திங்கன்னா லைட்டர் இருக்கீங்க ஸோ லைட்டர் இருந்தால் தான் இதை பற்ற வைக்க முடியும் ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன அப்ஜெக்டிவ்ஸ்னு பார்த்துருவோம் இதெல்லாம் வந்து முக்கியமாக கிடையாது நம்ம கீழே வந்து பார்த்தோன்னா ஐவ் டன் சம் மோர் இன்வெஸ்டிகேட்டிங் ஃபார் யூ லுக்ஸ் லைக் த கோஸ் நேம் இஸ் லீசா கிளக் ஓகே திஸ் கோஸ் ஆல்சோ சீம்ஸ் டு ஒன்லி ரெஸ்பான்ஸ் டு பீப்புள் ஹூ ஆர் அலோன் You should be able to use its name to anger it and get some paranormal activity. Make sure to refer your journal and write down the evidence you find. Okay. பேர் வந்து லீசா கிளாக்கு ஓகே நான் என்ன பண்ண போகிறேன்னா நேம் ஞாபகம் வச்சுக்கிட்டு இப்போது ஃபஸ்ட்டு வந்து பேய் கண்டுபிடிக்கணும் எங்கே இருக்குன்னு ஸோ ஃபஸ்ட்டு டார்ச் லைட்டு அது ஒன்றும் இல்லை வெளியே மழை பெஞ்சிட்ருக்கு அதை இடி இடிக்குது செகண்ட் வந்து கேமரா எடுத்துக்கிறேன் மூணாவது வந்து ஸ்பிரிட் பாக்ஸ் எடுத்துக்கிறேன் ஸோ இதையாவது ஒழுங்காக பண்ணணும் லெட்ஸ் கோ மழை பெய்யுது சூப்பர் பேய்க்கு நல்ல ஒரு இது ஓகே பேர் வந்து லீசா கிளக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டோரி வீடு தான் ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் ஓகே என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் இங்கே இருக்கு ஓகே கைஸ் ஸோ நான் நடுவில் பேசலைன்னா தப்பாக எடுத்துக்கிறது என்னால் முடியல இனிமேல் இந்த கேம் விளையாடுறதுக்கு பட் ஆனால் விளையாடணும் போலே இருக்கு ஹலோ ஓகே உள்ளே வந்தாச்சு லைட் சுவிட்சை எங்கடா வைக்கிறீங்க அடி பாப்பா இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் இங்கே ஒரு ரூம் இருக்குது அங்கே ஒரு ரூம் இருக்குது பேஸ்மெண்ட் இருக்கா பேஸ்மெண்ட் போகுது ஏன்னா அங்கேயும் சொல்லியிருந்தாங்க இந்த ரூமில் இந்த இதில் பேஸ்மெண்ட் இருக்கும்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா லீசா கிளக் கேன் யூ ஹியர் மீ ஏதோ ஒரு டோர் ஓப்பன் ஆகுது வா நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது இந்த நான் இது நான் டோர் பார்த்துருவோம் லீசா கிளக் கேன் யூ ஹியர் மீ Lisa Clark, can you hear me?
ஷோ அஸ் சம் சைன் தட் யூ ஆர் ஹியர். ஓகே கைஸ், நான் பேய் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இங்கெல்லாம் எங்கேயும் இருக்காது. அதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பேஸ்மெண்ட்டில் தான் இருக்கும். இப்போ பேஸ்மெண்ட் போகணும். Lisa Clark, can you hear me? Lisa Clark? Okay, ஒருவேளை நான் தமிழ் பேசுகிறவன்றனால எனக்கு இங்கிலீஷ் ஒழுங்காக வரனால எதுவும் ரெஸ்பாண்ட் பண்ண போதோ பண்ண மாட்டேங்குதோ அப்படின்னு தெரியல. ஓகே கைஸ், பேஸ்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ சரி, யாரும் நிற்கிற மாதிரி இருந்து பேஸ்மெண்ட்லேயும் எதுவுமே இல்லை. ஸோ நான் லைட் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் என்ன பண்ணலாம். லீசா கிளக், கேன் யூ ஹியர் மீ? லீசா கிளக், இஃப் யூ ஹியர் வித் அஸ், ப்ளீஸ் ஷோ அஸ் சம் சைன். சனியை முடிச்சது வேற. லீசா கிளக், கேன் யூ ஹியர் மீ? ஓகே கைஸ், ஒரு சைனுமே இல்லை. என்னடா இது, கரண்ட் போயிச்சா? கரண்ட் எங்க நான் போனாலும் கரண்ட் போயிடுது. கண்ணும் தெரிய மாட்டேது, ஒண்ணும் தெரிய மாட்டேது எனக்கு. பெட்ரூமில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நான் என்ன பண்ண போறேன்? உங்களுக்கு ஃபுட் சப்ஸ் கேட்கணும்னு நினைக்கிறேன். லீசா கிளக், கேன் யூ ஹியர் வித் அஸ்? லீசா கிளக், கேன் யூ ஸ்பீக் வித் மீ? Lisa Clark, can you speak with us? I am not afraid of you. Show yourself. Lisa Clark, I am not afraid of you. Please show yourself. என்னை பார்த்து பேய் பயப்படுதா? என் ஒரு பேயும் என்கிட்ட வர மாட்டேங்குது, எதுவும் சைனும் கொடுக்க மாட்டேங்குது. ஓகே, நான் என்ன பண்ண போறேன்னா கேமரா இங்கே பிளேஸ் பண்ணலான்னு இருக்கேன். கேமரா வந்து இங்கே பிளேஸ் பண்ணலான்னு இருக்கேன். அதுதான் பர்ஃபெக்ட். இப்போ வெளியே போய் பார்ப்போம். நான் வந்தால் மட்டும் கரெக்டாக போயிடுது. ஓகே, நம்ம ஆக்டிவிட்டி போர்டில் போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குன்ட்டு. ஏன் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டிஸ் ரேஞ்ச் இருக்குது. ஆனால் எங்கே இருக்குன்னு என்னால் பின் பாயிண்ட் பண்ண முடியல. என்னால் பயத்தில் எதுவுமே பண்ணவே முடியல. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஷிட், கேமராவை ரெக்கார்ட் பண்ணாமே வந்துட்டேன், ஆன் பண்ணாமே வந்துட்டேன். ஓகே, உள்ளே போனது இருக்கு. கைஸ், நம்ம 5 மினிட்ஸ் டைம் கொடுத்துருக்காங்க. ஆனால் சத்தியமாக என்னால் எதுவுமே பண்ண முடியாது. 5 மினிட்ஸ்க்குள்ள சவுண்டு கேட்டது. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் இருக்கா போல. ப்ளீஸ் ஆர் கிளர்க், ஓகே இப்போ ரெக்கார்ட் பண்ணியாச்சு, ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ப்ளீஸ் ஆர் கிளர்க், கேன் யூ ஹியர் மீ? என்னடா அது, ஒன்றும் சவுண்டே இருக்க முடியாது. மழை வேறு இதில் இடி வேற பயமுத்து. பாருங்கள் ஸ்பைக், பாருங்கள் 5 கிட்ட 4 கிட்ட வந்துருக்கு ஸ்பைக்கு. ஸோ ஓகே, கேமராவில் போய் பார்ப்போம். ஓகே, இதுதான் கேமரா.
ஓகே, இது வரைக்கும் எனக்கு எதுவுமே கண்டுபிடிக்க முடியல என்னால். வந்து ஸ்பிரிட் புக்ஸ் எடுத்துகிட்டு போகிறேன். அதுக்கப்புறம் வந்து இஎம்எஃப் ரீடர் எடுத்துகிட்டு போகிறேன். இது வரைக்கும் எதுவும் கண்டுபிடிக்க முடியல. டைமிங் முடிஞ்சிருச்சு. சானிட்டி லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 88%, 89%. ஓகே, கைஸ் வா, இஎம்எஃப் ரீடர் ஃபஸ்ட் எபிசோட் வந்து இஎம்எஃப் ரீடர் லெவல் 5 வந்துச்சு. ஸோ அதை எழுதிக்கிறேன். அடுத்து வந்து அது கரெக்டாக இந்த இடத்துல தான் வந்துச்சு. நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க, ஒரு ஸ்பிளிட் செகண்டுக்கு வந்து ரெட் கலர் ஃபுல்லாக ஏறிட்டு போச்சு. ஸோ இஎம்எஃப் ரீடர் ஒரே எப்படியே கண்டுபிடிச்சாச்சு. நான் வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன். இங்கே இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன். நிசா கிளக், கேன் யூ ஹியர் மீ? இஃப் யூ வாண்ட் டு காண்டாக்ட் வித் மீ, ப்ளீஸ் ரைட் இன் திஸ் புக் சம்திங். ஓகே கைஸ், நான் கொஞ்சம் நேரம் போயிட்டு பார்த்துட்டு வரேன் கைஸ். ஓகே, ஒரு எவிடன்ஸ் கிடச்சிச்சு. ஆனால் இப்போவும் பார்த்தீங்கன்னா கோஸ்ட் எந்த ரூமில் இருக்குன்னு என்னால் பின் பாயிண்ட் பண்ண முடியல. அடுத்து வந்து கண்டிப்பாக ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கான்னு பார்க்கணும். அடுத்து லாஸ்ட்டாக இதை செக் பண்ணி பார்ப்போம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு நான் உள்ளே போகிறேன். ஓகே கைஸ், டைம் ஆகிடுச்சு. நம்ம போயிட்டு போய் பார்த்துருவோம். ஓகே, புக்கில் எதுவும் எழுதலை. ஓகே, ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்தீங்களா? நீங்கள் பாருங்கள், ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. ஃபிங்கர் ஓகே. அப்போ அந்த ரூமில் தான் கைஸ் பேய் இருக்குது. என்னால் இப்போ பின் பாயிண்ட் பண்ண முடியுது. ஏன்னா இப்போ இந்த ரூமில் தான் பேய் இருக்குது. கன்ஃபார்மாக என்னால் பின் பாயிண்ட் பண்ண முடியுது. எப்படி சொல்கிறேன்னா, அந்த ஃபிங்கர் டோரை புஷ் பண்ண அந்த ஃபிங்கர் இருக்கிறதுனால இப்போ நம்மளோட ஜேர்னலில் போய் செகண்ட் எவிடன்ஸ் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்ஸு. இன்னும் நம்மக்கிட்ட ஒன்று கண்டுபிடிக்கணும். ஸோ நான் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சுட்டு கடைசியாக இருக்கிற நம்மக்கிட்ட இருக்கிற எடுத்துகிட்டு போக போகிறேன். ஏன்னா 5 தான் இருக்குது, 5 வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓ மை காட், எதை பார்த்தாலும் பயமா இருக்கே. பேச ட்ரை பண்ணலாம். இந்த லாஸ்டாக இந்த இடத்த பார்ப்போம். ஓகே, பேய் வந்து நான் இதை கண்டுபிடிக்க முடியல. இன்னும் ஒரே ஒரு எவிடன்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன்னா போயிடும், வேலை முடிஞ்சுது. நம்ம இங்கேருந்து எஸ்கேப் பண்ணிடலாம். ஓகே, இது வச்சுருவேன். அதே நேரத்தில் இதையும் வச்சிடுறேன். இதை கண்டுபிடிச்சாச்சு. இப்போது என்னோடய ரைட்டிங் புக் உள்ளே இருக்குது. ஸோ இது ஒன்று தான் நம்மக்கிட்ட இப்போது எவிடன்ஸ் வேணும். அது மட்டும் இல்லாமல் இந்த கேமராவில் எதனா ஸ்பிரிட் ஆப்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா நைட் விஷன் இல்லாமல், இது நைட் விஷனோட
மழை வர பேய் மழை கொட்டுது. ஓகே அவங்க பேர் லீசா கிளர்க் தானே, நான் பாட்டு பேரை மாற்றி சொல்லிட்டு லீசா கிளர்க். ஓகே லீசா கிளர்க். Lisa Clark, can you hear me? Lisa Clark, can you hear us? Okay, not a spirit book here. Let's take it. ஓகே நான் வந்து இந்த புக்கை வந்து இது மேலே வைக்கிறேன், எங்கேயாவது வச்சுட்டு போகிறேன். இல்லை நாங்கள் நிற்க முடியல, அதனால் பயங்கரமாக சவுண்டு கிடைச்சி பக்கத்தில் டக்கு டக்குன்னு. ஏன்னா கடைசியாக வந்து ஒன்று இஎம்எஃப் ரீடரில் வரணும், இஎம்எஃப் சாரி ஸ்பிரிட் பாக்ஸில் வரணும், இல்லைனா இஎம்எஃப் ரீடரில் வரணும். எதுவுமே இல்லை. ஓகே கைஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம் எதனா வந்து எழுதுதான்னு. ஓகே நம்ம வந்து ரெண்டு சார் நம்ம வந்து ரெண்டு இது கன்ஃபார்மாக கண்டுபிடிச்சிருக்கோம். ஒன்று வந்து இஎம்எஃப் ரீடர் லெவல் ஃபைவ் போச்சு, ஒன்று ஃபிங்கர் பிரிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா சப்போஸ் வந்து ஸ்பீட் பாக்ஸ் இருந்துச்சுன்னா இது ஒரு டைப் கிடையாது, ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்தாச்சு. கோஸ்ட் ஆர்பு இருந்துச்சுன்னா அதுவும் எந்த டைப்பும் வராது. கோஸ்ட் ரைட்டிங் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ரெவனண்ட் இருக்குது. கோஸ்ட் ரைட்டிங் வந்துச்சுன்னா ரெவனண்ட்டு. ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் வந்து பேஞ்சு, ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் எதுவும் வரல. ஓகே ஒன்று இப்போ கோஸ்ட் ரைட்டிங் வரணும் இல்லை ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் வரணும்? ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் இருந்தால் பேஞ்சு, ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் வரல. கோஸ்ட் ரைட்டிங்கும் ஒன்றும் வரல. கோஸ்ட் ரைட்டிங் வந்துன்னா ரெவனண்ட்டு. ரெண்டு தான், ஒன்று ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் இல்லைன்னா கோஸ் ரைட்டிங். லீசா கிளர்க், கேன் யூ ஹியர் மீ? ஏதோ சவுண்டு கேட்குது இந்த பக்கம். லீசா கிளர்க், ப்ளீஸ் டெல் சம்திங். யூ கேன் ஸ்பீக் வித் அஸ் த்ரூ திஸ் ஸ்பிரிட் பாக்ஸ். லீசா கிளர்க், யூ கேன் ஸ்பீக் வித் அஸ் த்ரூ திஸ் ஸ்பிரிட் பாக்ஸ் ஆர் கிவ் அஸ் சம் சைன் தட் யூ ஆர் ஹியர். Lisa Clark, are you good or bad? You can show yourself. Lisa Clark, you can show yourself. Lisa Clark, are you afraid of me?